ஆக்சுவலி இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க கூட உட்காந்து சாப்பிட்லாம். நான் வந்து பார்சல் வாங்க தான் வந்திருக்கிறேன், அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். செம்ம கிளியராக ஜம்முன்னு வச்சுருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராயல் பக்கெட் பிரியாணி வாங்கியாச்சு. இப்போ வந்து இனிமேல் நேராக வீட்டில் போயிட்டு எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். ராயல் பக்கெட் பிரியாணின்னு ஒரு பிரியாணி கடையிலேருந்து நான் வந்து ஒரு பக்கெட் பிரியாணி வந்து பார்சல் வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ அங்கே ஆக்சுவலி அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் நமக்கு, அது நம்ம குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், குழந்தைங்க நல்லா செதறி எடுத்து சாப்பிடுவாங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்லாமுங்கிறக்காண்டி பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம். வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு பிளான் வச்சுருக்கிறோம். பார்ப்போம் அது எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம அந்த ஃபுட் ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் என்னோடய ஃபுட் ரிவ்யூ. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. எங்களோட எல்லா வீடியோ அப்டேட்டும் ரெகுலராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோ அப்டேட் போகலாம். டுடே ஸ்பெஷல் வந்து நம்ம அன்றைக்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராயல் பக்கெட் பிரியாணியில் போயிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லாங்கிறது தான் ஐடியா அன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கு வந்து ராயல் பக்கெட் பிரியாணி தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. எப்படி இருக்குங்கிறத வீட்டில் போய் பார்த்துருச்சிக்கலாம். பக்கெட் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வண்டியில் வச்சு ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன ரீசன்னா எங்கள் குட்டீஸுக்கு வந்து கொஞ்சம் பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ உள்ளே இருக்க முட்டை மட்டும் எடுத்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சு எடுத்துருக்கோம். நல்ல செம கலராக இருக்குங்க, மேபி நல்ல டேஸ்டாக இருக்கும் போல தெரியுது. நல்ல வாசம் வேற இருக்குது. ஐயோ வீடு வரைக்கும் வெயிட் பண்ணணுமே, இங்கேயும் முடிச்சிடலாமா? சரி ஓகே, எனிவே ரிவ்யூ நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு முந்தைய அவசரம் நம்ம ராயல் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ண பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம கார்லேயே கொஞ்சமாக ஓப்பன் பிள்ளைங்க கொடுத்துருவோம், மீதி இருக்கிறது நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது. வா, ஒரு பக்கெட் நிறையவே இருக்குது. அதுக்கு வந்து என் மக்கமாக பாருங்க, குலோப் ஜாமெல்லாம் வச்சுட்டாங்களா? அப்படியா, தட்டு போகுது. இலை கிடையாதுமா, நமக்கு இலை கிடைக்கல. ஒரு பிரியாணி போதும் போல இருக்கு. இருக்கு ரெண்டு பேரா, மூணு நாலு பேர் சாப்பிடலாம். ஓகே செமையா இருக்கு. இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கு, பிரியாணியில் கத்திரிக்காய் கூட வச்சுருக்காங்க. செம மனமா இருக்குமா, உண்மையா இருக்கு. இது இங்க மக்க மாதிரி பிடிச்சாயிட்டா செடி எந்திக்கிறான் அவன், ரெடி ஆயிட்டான். இருக்கு வரியா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சூப்பர், எடுத்து ஆவீங்க சீக்கிரம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. சூப்பரா உண்மையிலே செம்மையா இருக்கு. ஆக்சுவலி என்ன சில கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் வந்துருக்குது, இதில் வந்து செம்மையாக வந்துருக்கு. முக்கியமான இடத்துல கட்டிடுமா? சிக்கன் நல்லா சாப்பிட்டா இருந்துருக்கு. இல்ல ஸ்பெஷல் தெரியுமா, பிள்ளைக்கு பிடிச்சிருக்குது. எவர் இதுவரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது, அவனுக்கு பிடிச்சா மட்டும் தான் இருப்பானா? உண்மையிலே மார்வல், நல்லா இருக்கு. நம்ம கடையில் போய் உட்காந்து சாப்பிடணும்னா என்ன ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்ம தரையில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றது நம்ம கேபிட்டு அருமையா இருக்குது. பாபா வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கும் டைம் இருந்ததுன்னா போங்க. நல்ல பிரியாணி லவரா இருந்தா கண்டிப்பா போய் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பாத்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சொல்ல முடியாது, 30 கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். அந்த மாதிரி ஓடி ஓடி போங்க போங்க, போது மக்கள் நான் பிரியாணியே குளிப்பாட்டுறாங்க. மக்கள் போதும் போதும், கை எடுத்துக்கோங்க. ஓகே டன், வாங்க சாப்பிடுவோம். நானும் போய் பிரியாணியில ஜாயின் பண்ண போறேன். இதே மாதிரி சூப்பர் பிரியாணியை கண்டுபிடிச்சி நல்ல ஏரியா பார்த்து செலக்ட் பண்ணி அடுத்த ஒரு ரிவ்யூ போடுறோம். பட் ஓகேங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் ஆடணும்.
செமையான பிரியாணி சூப்பரா இருக்குது. கண்டிப்பா இதே மாதிரி சூப்பர் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை பை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்ஸ்.